ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா போன்ற சீனியர் பிளேயர்கள் டி டுவெண்டி ஃபார்மட்டிலிருந்து ஓய்வு அறிவித்த பட்சத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன் ஷாபி ஓடிய டோர்னமெண்ட் மற்றும் டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டியை எதிர்பார்த்து உள்ளனர். இதில் சாம்பியன் ஷாபி டோர்னமெண்ட்டை எதிர்கொள்ள போவது உறுதியான விஷயம்தான். ஆனால் டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டியை எதிர்கொள்ள போவது உறுதியான விஷயமாக இருக்கும் என்று நம்பிக்கை உள்ளதை தவிர இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை. ஏனென்றால் டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெற வேண்டுமானால் செப்டம்பர் 19 தேதியிலிருந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸ், நியூசிலாந்துக்கு எதிராக 3 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸ், பின்னர் ஆஸ்திரேலியாக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரீஸ் என்று ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது தொடர்ந்து 10 டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. இதில் பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் ஆனது சொந்த மண்ணில் நடைபெறுவதால் இவர்களை வீழ்த்துவதில் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆஸ்திரேலியாக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸை எதிர்கொள்ள இந்திய அணியானது ஆஸ்திரேலியா சென்று விளையாட உள்ளது. ஆஸ்திரேலிய அணியானது இந்தியா வந்து விளையாட எவ்வளவு கஷ்டப்படுமோ அதே போல இந்தியாவும் கூட அங்கு சென்று விளையாடுவது இந்தியாவுக்கு சவாலான விஷயமாக இருக்கும். இந்த நிலையில் இந்த சீரீஸை இந்தியாவுக்கு மேலும் கடினமாக ஜாஸ் ஹேசல்வுட், பட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கோடு சேர்ந்து ஸ்காட் போலாண்டும் கூட இந்த சீரீஸை எதிர்கொள்ள ஆர்வமாக இருப்பதாக தகவலானது வெளியாகி உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டியில் ஜாஸ் ஹேசல்வுட்டா, மிச்சல் ஸ்டார்க்கா யார் ஆபத்தாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பட்சத்தில் ஸ்காட் போலாந்து இந்தியாவை பொழுது கட்டினார். இந்நிலையில் தற்போது ஃபைனல் போட்டிக்கு தகுதி பெறலாம் என இந்தியா ஒரு முனைப்பில் விளையாட இருக்கும் பட்சத்தில் தற்போது ஸ்காட் போலாந்து இந்த சீரீஸில் விளையாட ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த சீரீஸ்க்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகமாக்கி உள்ளது. ஏனென்றால் ஸ்காட் போலாந்து இன்ஸ்விங், அவுட் ஸ்விங் என பேட்ஸ்மேன்களுக்கு ஒவ்வொரு பந்திலுமே டஃப் கொடுத்துக்கொண்டே இருப்பார். எனவே டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டியில் ஸ்காட் போலாந்திடம் திணறிய இந்திய அணி இந்த சீரீஸில் அவருக்கு பதிலடி கொடுக்குமா என பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.